ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ராஜா சங்கர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜோடத்தை அதிகம் படிக்கவில்லை, ஜோடம் பார்த்து கொண்டு தான் எனக்கு தெரிந்தவரை பேசுகிறேன். வருமானம் குறைவாக உள்ளவர்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு சீக்கிரம் வருமானம் அதிகமாக செய்யுங்கள். எனக்கு வருமானம் வருகிறது, நான் சொல்வது எல்லாமே அவங்களுக்கு உண்மையாக எடுத்துக்கிறார்கள். ஒன்று கூட பொய் இருக்காது. எனக்கு படிக்காதே ஜோசிக்கலாம். எடுத்ததோ ஒரு ஜாதத்தை எடுத்ததோ இவருக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் ஒரு வருஷத்தில் கிளாஸுக்கு போயிருக்கேன். வெறும் ஜாதகத்தை ஒரு கட்டத்தை எடுத்ததும் கரெக்டாக ஒரு வருஷத்துல கிளாஸ்லேருந்து எல்லா கௌரவமும் போய் விட்டுருவாங்க. அப்படி நீங்கள்லாம் கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு அடிப்படுறது எல்லாமே அந்த ஜாதகத்தில் ஈஸியாக வரும். முன்னாலேயே காப்பாற்ற முடியும். அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் வந்து காப்பாற்றுங்கிற அவசியம் இல்லை. முன்னாலேயே காப்பாற்ற முடியும். அதை நம்ம பேச்ச நம்பினாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. எப்பேற்பட்ட இதையும் அவங்க எந்த பெரிய கார் லாரி வச்சுருந்தா கூட அவங்க அனாவசியமாக போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அப்படி நிறையா பேர் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஜாதி மன்ற கல்யாணம் ஒரே ஜாதகத்தில் வந்துடும். ஏராளமாக கௌரவ பிரச்சனை கம்மியூசி நிறையா உயிர் போகிறது நிறையா பேர் ஒரே ஜாதகத்துலேயே யாருமே சொல்ல மாட்டீங்கன்னா சொல்லுவேன். உங்கள் வீட்டில் சுத்தமாக பிடிப்பா தாய் மாமுடைய எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கு போகுது எல்லாம் போவோம். அதுக்கு தப்பிக்க வழி இருக்கு. அவன் நம்ம நம்பினா தப்பிக்க வழி இருக்கு. அதே மாதிரி நிச்சயம் போன பிற்பாடு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத மாதிரி ஏன்னா நிச்சயம் மண்டபம் பேசியாச்சா அதை நீங்கள் பார்த்துக்காங்க. கரெக்டாக ரெண்டு நாளுக்கு வந்து கூப்பிடு கிடும் அந்த கடத்தில் தெரியும் ஒரே கட்டத்தில் தெரியும் கரெக்டா. இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணீங்கன்னா வேற ஒருத்தரோட ஓடி போயிருக்கோம். ஆமா, நாங்கள் நாலு பொருத்த பார்த்து வந்திருக்கோம். அது தெரியாது, நீ கல்யாணம் பக்கமா பாருங்க ஓடி போயிரும். நமக்கு மதிப்பு அவங்களுக்கு கௌரவம் போயிடும். நம்ம பேச்ச கேட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. அப்படி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் ஜோசியம். மற்றவங்களை காப்பாற்றி விடுறது தான் ஜோதிடம். நாம்ளே சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறது ஜோடம் இல்லை. அவங்களும் நல்லா இருக்கணும், நமக்கு கடவுள் வழி விடுவார், நமக்கு காசு வரும். பத்து பேர்த்த காப்பாற்றோம்னா 500-600 வரும். ஒருத்தரை காப்பாற்றோம்னா 200 வரும். ஒரு நாளைக்கு 10 காப்பாற்றோம்னா 2000 வரும், 2000-3000 வந்துடும். அவங்க போய் நல்லா இருக்கணும், வீணாக போகக்கூடாது. எத்தனையோ பேர் ரேஷன் அரிசிங்கிறாங்க, ஈஸியாக மாற்றுவேன். ஒரே மாதத்தில் நீங்கள் நல்ல அரிசி ஈஸியாக வாங்கலாம். எத்தனையோ பேர் நகையில் அடவு இருக்கும், அதெல்லாம் எடுத்தும் சொல்ல நகை பூரா கூட விலகிறத பொருள் ஒன்று கூட இருக்காது. ஆமாங்க, எவ்வளோ சொத்து இருந்தாலும் போயிடுச்சு. ஒரு ஜாதகத்திலேயே அம்சம் கெட்டு போச்சோன்னா நீங்கள் யாரும் நல்லா வாழ முடியாது. அம்சம்தான் வாழ்க்கை, ராசி கிடையாது. ராசி சும்மா நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உதவும். அம்சத்தில் நிறையா கரம் கெட்டு போச்சுன்னா எந்த விலகிறத பொருளும் தங்காது, எல்லாம் வந்துட்டு போயிடும். 2-3 துணிமணி தான் இருக்கும். ஜோடத்தில் எத்தனையோ கருத்து இருக்குது. மற்றவங்களாம் தப்பிச்சிருக்கிறீங்களா? ஜோடத்தை கற்றுக்கிட்டு போய் தப்பிக்கணும், அடுத்தவங்களுக்கு வழி காட்டணும். நம்ம 500 சம்பாதிச்சா மறுபடியும் 1500 சம்பாதனை வரணும். அவங்களும் நம்மகிட்ட பார்த்துட்டு போனவங்க திருப்தியாக இருக்கணும். சும்மா அழகாக இருக்காங்க, வந்திருக்கிறவங்க பிரமாதம், 2 நிற்குது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜோசி சொல்லக்கூடாது. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு வழி, அதில் என்ன வில்லங்க இருக்குதோ அதை நமக்கு காட்டி கொடுக்க, அது ஒழுங்காக சொல்லணும். சொன்ன பிற்பாடு ஒரு பரிகாரம் 500-1000 இதை எடுத்து வைக்க நீங்கள் தப்பிச்சிக்கலாம். எத்தனை பேர் தப்பிச்சிருக்காங்க? நமக்கு தேவை விளம்பர தொழில். இது ஏகப்பட்ட விளம்பர தொழில். இதில் மதிப்பு தான் அதிகம் வேணும், இல்லைன்னா காரியத்தை போட்டுருவாங்க. அவன் ஒரு ஜோசியம் வேணாம் போனேன், 50 பார்த்தேன், ஒன்றும் கூட சரியில்லை. இந்த ஒரு ஆட்டை பார்க்குறது ஒத்து வருது. இப்படி ஒத்து வந்த பிற்பாடு தான் ஒரு ஜோசியரை ஒரு வருஷத்தில் நம்புவாங்க. கடைசியாக அவர்கிட்ட பார்த்துட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்படியே என்ன நம்புவாங்க? அவர்கிட்ட போனால் ஒரு முடிவு தெரியும், வில்லங்கள்லாம் தப்பிச்சிக்கலாம். அதுக்காக அவங்க நம்ம வந்து வில்லங்களை தப்பிக்கிறதுக்கு 2000 கொடு, அதெல்லாம் கிடையாது. 200 கொடு, 300-500 கூட கொடு, கொடுக்கலாம் போய்கிட்டாரு. இன்னொரு எனக்கு ஒரு தருவோம். அப்படி வாழ்ந்தா எனக்கு பிறந்த குழந்தைங்க என் வாரிசுக பிரமாதமாக பிழைக்கும். அப்படி தான் என் குழந்தைங்களாம் பிழைக்குது. அதில் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. ஜோசியத்தில் புகழ்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எங்கே புகழ் இருக்குது? எத்தனையோ அது இது கரணம் இருக்குது, அதெல்லாம் தப்பி வைக்குதா? கட்டத்தில் கிரகமே எல்லாமே ஆட்டி படைச்சிடும். 2 அம்ச ராசி மட்டும்தான் வாழ்க்கை, எதுவுமே கிடையாது. அம்ச ராசியிலேயே எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கேன் நான், கணக்கும் போட மாட்டேன், வருஷமும் போட மாட்டேன், எதுவுமே கிடையாது. எடுத்ததும் ராசி அம்சம் பார்த்த உடனே
உங்கள் பொண்ணு இன்னொருத்தரை பழகிட்டு இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்க, நம்ம நம்ப மாட்டாங்க, போய் அனுபவிச்சுட்டு வா. அனுபவிச்சுட்டா ரெண்டு தடவை கை எடுத்து கும்பிடுவாங்க. முதலில் நம்மளால் தப்பி வைக்கலாம். அதே ஒரு வருஷத்தில் பொண்ணாக கட் பண்ண முடிய முடியாது. ஒரு ரெண்டு மாதம் பண்ணியிருந்தால் கட் பண்ணலாம். இப்படி தோல்வியான வார்த்தையை அதிகம் சொல்லி தப்பிக்க வைக்கிறது தான் ஜோசியமே. ஜோசியத்தில் புகழான வார்த்தையை சொல்லி யாரும் தப்பிச்ச மாதிரி கிடையாது. அருமையாக இருக்குதுங்க, படிச்சிருக்குது, இது படிச்சிருக்குது, தாராளமாக கல்யாணம் பண்ணுங்க, அது வில்லங்கத்தில் போய் முடியும். படிப்பையும் பார்க்கக்கூடாது, அழகையும் பார்க்கக்கூடாது. ஜோசியருங்க 2 லட்சம் சம்பளத்தையும் அதில் போட்டிருக்கேன்னு பார்க்கக்கூடாது. சேர்ந்து கரெக்டாக பழைப்பாங்களா, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஜோசியராக இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை, இந்த பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து பழைப்பாங்க, ரெண்டு விட்டு பக்கம் கவலை வராது பெரியவங்களுக்கு, அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். 2 லட்சம் 2 லட்சம் இதை விட்டு அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காது, இப்படி கட்டி எத்தனையோ செல்லவாரியாக போனதெல்லாம் ஏங்கிட்டு இருக்குது. அப்படி நம்ம அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் பொண்ணு பிடிச்சா பார்த்துங்க, சம்பளம் பிடிச்சா பார்த்துங்க, சொத்து தான் நீங்கள் பார்த்துங்க. இந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை கட்டினா திருப்தியான வாழ்க்கை வரும். யாரும் ஒரு நாள் கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. குழந்தை பிறக்கும் போது கூட ஆஸ்பத்திரியில் கூட்டம் கூட இருக்கிறது நான் சொல்லுவேன். முத குழந்தையிலேயே ஒரு கூட்டமே கூட்டிடும் ஆஸ்பத்திரியில். அங்கேருந்து எனக்கு போன் வரும், நான் டாக்டர் இல்லாமல் பேசுகிறாருண்ணா, எல்லாம் சொந்தக்காரம் வந்துட்டாங்க, அது ஏதோ பரிகாரம் சொல்லலாம், 12 மணிக்கு கூட போன் வரேன். அப்படியா, என்ன சொல்ல சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். சரி, ஈஸ்வரன் கோயிலுக்கு ஒரு மாலையை போட்டுக்கிறதா வேண்டியா, காலையில் ஒழுங்காக போகிறது, எத்தனையோ பிறந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு வயிற்றால் போகிற குழந்தை ஆஸ்பத்திரி சேர்த்து 10 நாள் அங்கேயே இருக்கும். ஒரு ஆள் நம்ம வந்துக்கிட்டு கேட்பான், அப்படி நான் 10 நாளாக தான் டாக்டர் உண்மையை கண்டுபிடிக்கல. சரி, நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், சாயங்காலம் நல்லா ஆகிடும். அப்போ நம்ம நம்பினா சாயங்காலம் அந்த குழந்தை ரெட்டிட்டுக்கும். அதுதான் நமக்கு புகழ். காசுலாம் புகழ் வராது. அது தலையெழுத்து நமக்கு இருந்ததுன்னா கோடிக்கணக்கில் அதே வந்துடும். நான் முயற்சி பண்ணி பண்ணி பித்தளோட பேசி பேசி வாங்குற அவசியம் இந்த தொழில் தேவையில்லை. அதனால் இது அதிக விளம்பர தொழில், எங்கெங்கேயும் போதும் இல்லை. அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு நாம் 500,000 வாங்கி பிழைக்கிறது தான் குழப்பு. 10,000 கொடு, 5,000 கொடு வாங்கி பிழைக்கிறது குழப்பில்லாது. இது இருந்தால் வரட்டுமே, அதனால ஒரு தப்பு இல்லை. அவங்க சோப்பிட்டிருந்தால் நாம் எடுக்கிறோம். சரி, எங்களுக்கு கேட்டால் அனைவருக்கு நன்றி. இத்தோட்டே இருந்திருக்கேன், இல்லை போகுது. தற்கொலை முயற்சி 2-3 தடவை வரும். இங்கே எது பிறகு தான் உட்காந்துருப்பாங்க கனவு மனைவி. அண்ணா, எங்கள் வீட்டுக்காரி நல்லா தானே பார்த்துக்கிறேன், இது வரும் ஜாக்கிரதையாக. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏன்னா என்ன வருமானம் அந்த பொம்பளை கேட்கும். இதுக்கு முன்னே பண்ணியிருக்கியா, 2 தடவை பண்ணி கதவை சாட்டிக்கிட்டேன், கதவை உடச்சி கொடுத்து விட்டாங்க. இவர் சும்மா சொல்கிறாரு, அது தப்பிக்க வழி சொல்லலாம், மறுபடியும் வெறுப்பே வரக்கூடாது. வெறுப்பு வராதுங்கிறதுக்கு ஒரு 500,000 ரூபா பரிகாரத்தில் இந்த வெறுப்பு குறைச்சிருவேன். அதனால் மந்திர பொருளை நம்ம கேட்கும், மந்திர பொருளுங்கிற பேச்சே நான் தொடமாட்டேன். உடவே அந்த சிகப்பு பச்சை துணி இதான் வரும், நீங்களே போய் எடுத்துங்க, நீங்களே செஞ்சுங்க. எத்தனையோ பற்றி ஏராளமான பற்ற காப்பாற்றிருக்கேன். அப்படியா, நான் ஒன்றும் இதில் ஒரு பெரிய ஆள் இல்லை, என்னுடைய பரிகாரம் தான் கடவுளை ஏற்றுக்கிறாருன்னு நாம் நம்பிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஜோசியராக இருக்கிறவங்க எல்லாமே புகழோடு இருக்கணும். இன்றைக்கி 1,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அவங்க நம்மளை பாராட்டிட்டு 100-500 ரூபா கொடுக்கணும். அவங்ககிட்ட போனால் பித்திராட்டம் பேசுகிறாங்க, அன்றைக்கி 500 கொடுத்தது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த நாய்க்கிட்ட தாங்க பொருத்தம் பார்த்தேன், நாய்ங்கிற வார்த்தை எத்தனை பேர் என்கிட்ட வந்துருக்குது, அந்த நாய்க்கு தாங்க பொருத்தம் பார்த்தேன், இப்படி போயிடுச்சு, இந்த ஆண்டு தாங்க பார்த்தேன். இப்படி நீங்கள் எப்படி எடுத்துன்னு சொல்கிறீங்க, அதை வருது, எடுத்ததும் வரும். எதுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுத்தீங்க, எடுத்ததும் இப்படி வரும். எதுக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு கொடுத்தீங்க, துடும்பு அடிச்சிட்டாங்களா இல்லை அடிக்க போகிறாங்களா, இல்லைன்னா அது பழைக்கல்யாணம் வந்துருச்சு, ஸ்டேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், விவாகரத்து எப்போ ஆகும். டெய்லி 2 வருஷம் எனக்கு விவாகரத்து ஆகிற ஜாதகம் எடுத்தோம்னு சொல்லுவேன். இது விவாகரத்து ஆகிற ஜாதகம் வச்ச எப்படி இது கொடுத்தீங்க, நான் 50 பவுன் கொடுத்தேன்னா சரி பழைக்குதா, இல்லை 6 மாதம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தொந்தரவு வந்துருக்குது, இன்னொரு 6 மாதம் போடு, முடிவு கட்டிக்கும். முடிவு தான், நம்ம வாயை திறந்து அது முடிவு தான், அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது அப்படி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த ஜோசியத்து மேலே நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அடுத்தவங்க பாராட்டிட்டு போகிறதில் நம்பிக்கை வராது, அவங்க அனுபவிச்சுக்கிட்டு வரணும். வில்லங்கத்தை அதிகம் அனுபவிக்கிறவங்க தான் நம்மளை அதிகம் மதிப்பாங்க. நிறையா சம்பாதிக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க யாரும். நாம் ஒரு குற்றம் சொல்கிறோம்னா அனுபவிச்சுட்டு வந்தால் 2 தடவை கை எடுத்து கும்பிடுவாங்க. அதே நீ 2 வீடு வாங்கி கொடுன்னு சொல்லு, எங்கள் சித்தமாக 45 வீடு வாங்கணும்னு சொன்னான், அதுதான் வாங்கணும்பாங்க. நாம் சொல்லி வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க, அது தேவையில்லாத வார்த்தை. அவங்க வில்லங்கத்தை அனுபவிச்சா நமக்கு மதிப்பு புகழ் கையெடுத்து கும்பிடுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் தாங்க சொன்னீங்க இந்த கார் எடுக்காதீங்க, இந்த நம்பர் சரியில்லைன்னு, ஆனால் காசு இருக்குது எங்கள் போய் அதான் வேணுமா, திருப்பதி போயிட்டு வரதுக்கு 2 தடவை ஆயிடுச்சுடாயிடுச்சு. அதெல்லாம் ஈஸியாக முன்னாலேயே தெரியும், ஒன்றும் கணக்கு கணக்கு போட்டுக்கிட்டு எது எதையோ எல்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ராசியம் திறந்தால் ஏகப்பட்ட வில்லங்கத்தை சொல்லலாம், அதில் நமக்கு தேவை மதிப்பு. அவங்க அனுபவிச்சுட்டு வந்தால் டபுள் மதிப்பு, 2,000 கொடுத்துட்டு போனால் மதிப்பு வராது, 2,000 வாங்கலாம் பொய்யை பேசித்தான்னுவோம் அப்படி சொல்கிற எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜோசியம் கற்றுக்கிறவங்கெல்லாம் அதில் இருக்கிற வில்லங்கத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு வரும், காசும் வரும்,
வருங்கால பிள்ளைங்களுக்கு அருமையாக இருக்கும். எப்பவுமே தோல்வியான வாழ்க்கை வராது. கடைசியில் கொண்டு போய் வாடகை கூடு தள்ளி எங்களுக்கு டிச்சில் கொண்டு தள்ளுற மாதிரி தள்ளிவிடாது. இது வந்து 9 கிரகமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில். இதில் வெளில கறக்கக்கூடாது. கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், உடம்புலாம் சுத்தமாக வச்சுக்கணும். தேவையில்லாத இதெல்லாம் போயிட்டு தோசை சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருந்தாங்கன்னா உங்கள் உடம்பு கிடையாது. எனக்கு 73 வருஷம், நான் ஒரு சர்க்கரைக்கு மாத்திரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சைவ கடையில் இட்லி பேர் ஓசித்தமே அதோடு சரி. இந்த தொழில் ஜோடங்கிறது யாருக்கிட்டையும் நான் படிக்கல, இயற்கையாக கடவுள் எனக்கு கொடுத்தது. இது மதிப்பு இருக்குது, காசு அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஒரு 1000 வருதா, 100-500 முயற்சி பண்ணால் 100-500 வரும், அது 1000 வரும் வராது. 2000 வருது பெரிய சமாச்சாரம். அதனால் மாதம் எனக்கு 100,000 ரூபா ஈஸியாக வரும். ஒரே ஜாதகத்திலேயே 10 குடும்பத்துக்கு போகணும்னு சொல்லுவேன், யாருமே சொல்கிறது கிடையாது. ஒரே ஜாதகத்தில் 10 குடும்பத்துக்கு சித்தப்பா பெரிய தாய் மாமை அத்தை அத்தைக்கு வீட்டுக்காரங்கண்ணா தெரியலைங்க எங்கே போனாருன்னு. ஒருத்தர் காணாத போய் காணாத போய் எப்போ இறந்தாங்க என்ன, காணாத போய் வரமாட்டாங்க அவ்வளோதான், போனவங்க போனதோடு சரி. இப்படி ஜாதகத்தில் எப்போவுமே அதிக அதில் புகழே இருந்தால் கூட கம்மியாக தான் சொல்கிறோம். நல்லா இருக்கிறதுக்கு இன்னமே கொஞ்சம் நல்லா பழைப்பீங்க, 10 பேருக்கு வேலை தந்தால் வருமானம் வரும், அதோடு நிறுத்திக்கணும். மற்ற நெகட்டிவ் இருக்கிறது தான் அதிகம் சொல்லி காப்பாற்றி விடணும். அப்படி காப்பாற்றி விட்டால் நமக்கு பேரும் போகணும் எப்போவுமே இருக்கும். காசு நமக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருந்தால் தான் நிற்கும். எவ்வளோ கஞ்ச பிசு மாதிரி இருந்தாலும் நிற்காது. அது எப்படி ஒன்று கொண்டு போயிடும், ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்து அப்பாலாம் இல்லை 10 லட்சம் கொண்டு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கரெக்டான உண்மையான வார்த்தையை பேசி ஜோடன் சொல்லணும். தெரியலன்னா கொஞ்சம் கம்மியாக சொல்லி சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டணும். அதையே இழுத்து இழுத்து சொல்லி அவங்கள வீணாக போ பண்ண பண்ணக்கூடாது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் தெய்வமும் ஜோசியமும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். மற்ற பணக்காரர் ஆகிறதுக்கு நம்ம ஜோசியர் இல்லை. அவங்களுக்கு விதி இருந்தால் ஆகிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன இருக்கிற சொத்து போகாத இருக்கணும், பரவாயில்லன்னு குறைக்கணும். இருக்கிற காசு போகாத தப்பி வைக்கணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ சின்ன சின்ன பரிகாரம் இருக்குது. ஒன்றும் மந்திராதிட்டு போக வேண்டியதில்லை, எந்திரம் கட்டி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம எப்பத்துக்கு சொல்லியிருக்கோம், ஒரே ஜாதகத்தில் யார் உங்கள் சொந்தத்தில் காணாத போய் ஒருத்தர் வல்ல எடுத்தோன்னு சொல்லுவேன். கணக்கும் போட மாட்டேன், கட்டம் 9 கிரகத்தோடு சரி. ஜாதி மாற்ற கல்யாணம் 4-5 ஒரே ஜாதகத்தில் வந்துடும். கம்மி வயசில் 40 வருஷத்தில் எத்தனை ஊர் மொத்த சொந்தத்துலேயும் போச்சு மாதிரி அவங்களே வரிசையாக ஆத்திரமாக சொல்லிடுவாங்க. நான் 2 தான் சொல்லுவேன், அங்கே 10 சொல்லிடுவாங்க. என்னென்னமோ கண்ணா பண்ணணும் சித்தாகலாம், ஒரு ஜாதகத்திலே வந்துடும். இதெல்லாம் யார் நீங்கள் கற்றுக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புகழ் வரும், தெய்வம் நம்ம கூடவே இருக்கும், காசு சேர்த்து வரும். காசு வர்றது நமக்கு விதி, அது நிற்கணும்னு தான் நிற்கும். நீங்கள் என்ன தான் போட்டு வச்சிங்கனாலும் நிற்காது. அந்த மாதிரி ஜோடத்தில் அதிக புகழான வார்த்தை வரக்கூடாது. நெகட்டிவான வார்த்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்தால் நமக்கு மதிப்பு வரும். ஒரு தடவை 500 கொடுத்தா மறுபடியும் 1000 ரூபா தருவோம். இப்போ 1000 ரூபா எனக்கு ஒரே நாளில் 3 பேர் 1000 ரூபா தருவாங்க. இப்போ நிறையா இருக்காங்க, ஏன் நிறையா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நான் சொல்லி எத்தனையோ திண்டுக்கல்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகாது, அவ்வளோ தூரத்துக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு இல்லையே, இல்லை எல்லாம் பிடிச்சிருச்சு, படிப்பெல்லாம் பிடிச்சிருச்சு, சரி போய் அனுப்புறீங்க கரெக்டாக நிச்சயம் பண்ணால் இன்னும் போச்சு கௌரவம் போச்சு. அந்த மாதிரி நிறையா ஜாதகம் நான் சொல்லி நடந்துருக்குது. அது புகழ் நமக்கு, அவங்க நின்று போச்சுக்கிறதுக்கு அவங்க 1000 ரூபாய்க்காரம் மண்டபம் பேசலாம் 1 லட்சம் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொண்டு அது ஒன்றும் பெரிய சந்தோஷம் கிடையாது. தப்பிக்க வைக்கணும், தப்பிக்க வச்சா சோதிடணும். சரி, இதோட முடிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்டவங்களுக்கு நன்றி. ரெண்டு ஒன்று பிடிச்சிருந்தா எடுத்துக்க. 96 77 95 46 மிகவும் சிறப்பாக நமது சேலத்தைச் சேர்ந்த சண்முகம் ஐயா சிறப்பாக முதல் பேச்சு, இந்த கருத்தரங்கத்தின் முதல் பேச்சாக ஐயா பேசினார். ஐயா அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பயுமே எங்கள் குருநாதர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், யாரெல்லாம் கைத்தட்டுறாங்களோ அன்னைக்கு பணம் நிறையா சேரும்பாங்க. அப்பயும் 3 பேர் தான் தட்டினாங்க. நன்றிங்க.